ஹைனா கவிதா ரம்ஜி நம்ம குரூப் ஒரு எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பார்த்துட்டு இருக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேரண்டத்தின் இயல்பு டாபிக் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா அதோட தொடர்ச்சி தான் பார்க்க போகிறோம் பேரண்டம்னா என்ன புவிமைய கோட்பாடு அதுக்கப்புறம் வந்துட்டு வளர்பிரை தேய்பிரை அப்புறம் வந்துட்டு சில அறிஞர்கள் அதாவது வானியலாளர் இருப்பாங்க இல்லையா அவங்களோட க கோட்பாடு அந்த கருத்துக்கள் எல்லாமே பார்த்துருந்தோம் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் பிறை கிப்பஸ் வளர்பிரை தேய்பிரை அப்படின்னா என்ன அப்படிங்கிறதையுமே பார்த்துருந்தோம் இதனால் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே செவன்த்து ஸ்டாண்டர்டு டேர்ம் த்ரீலேருந்து ஃபுல்லாவை எடுத்து கொடுத்துருக்குறோம் இப்போ வந்து மீதி உள்ள பாயிண்ட்ஸ் அதாவது நம்ம ஒரு டூ வீடியோஸ் வந்து பார்த்துருக்கோம் இல்லையா அதுக்கப்புறம் வந்துட்டு மீதி உள்ள தொடர்ச்சியானதை வந்து இப்போ பார்க்க போகிறோம் இது வர ஃபுல்லாக பார்த்துருந்தோம் முப்பத்தி இரண்டாவது கொஸ்டின் வர இப்போ வந்து முப்பத்தி மூணுலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதாவது சூரியமைய கோட்பாடு அதாவது போன வீடியோலேயே நம்ம பார்த்துருந்தோம் சூரியமைய கோட்பாடு அப்படின்னா என்னன்னு சொல்லிவிட்டு அதோட தொடர்ச்சி தான் இப்போ கண்டினியூ பண்ணுறோம் சூரியமய கோட்பாடு அப்படின்னு பார்த்தோம்னா சூரியனமயமா வைத்து மற்ற கோள்கள் வந்து இயங்குது அப்படிங்கிறதான் சூரியமய கோட்பாடு இதை யார் வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நிக்கோலஸ் கோப்பர் நிக்கஸின் அப்படிங்கிறவர் வந்து போலந்து நாட்டை சேர்ந்தவராக இருப்பார் இந்த வானியலாளர் வந்துட்டு அவர் தான் இந்த சூரியமய கோட்பாடு அப்படிங்கிறத வந்து முன் வச்சுருப்பார் கலிலியோ அப்படிங்கிறவர் வந்து தொலைநோக்கியின் மூலமாக வந்துட்டு இந்த அவர் வந்து புவிமய கோட்பாடு அப்படிங்கிறத வலியுறுத்துவார் அவர்கள் வந்துட்டு அதுக்கப்புறம் தொலைநோக்கின் உதவியை கொண்டு அவர் எல்லாத்தையுமே தெரிஞ்ச பிறகு ஆமாம் சூரியனை மையமாக வச்சு தான் மற்ற கோள்கள் வந்து இயங்குது அப்படிங்கிற வந்து கோட்பாடை வந்து இவர் வந்து ஒத்துப்பார் இப்போ பார்க்கப்படுது முப்பத்தி மூணாவது கொஸ்டின் பார்க்குறோம் மைய கோட்பாட்டிற்கு ஆதரவாக கலிலியோ வெள்ளிக்கோளை உற்றி நோக்கி கண்டறிந்த ஆதாரங்களை அளித்தார் அதாவது தொலைநோக்கி மூலமாக வெள்ளிக்கோளை வந்து உற்றி நோக்கி கண்டறிஞ்சு அதுக்கான எவிடன்ஸை வந்து கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து முப்பத்தி நாலாவது கொஸ்டின் ஆயிரத்தி அறநூத்தி பத்து டு ஆயிரத்தி அறநூத்தி பதினொன்னில் தொலைநோக்கி மூலம் கலிலியோ வெள்ளிக்கொலை உற்று நோக்கினார் நிலைவை போலவே வெள்ளியும் பல கட்டங்களை கொண்டுள்ளதனை கண்டு கலிலியோ விவேப்படைந்தார் என்ன செஞ்சிருக்கிறார் அப்படின்னா இந்த வருடத்தில் வந்துட்டு தொலைநோக்கியோட உதவியால் கல்யிலியை வந்துட்டு வெள்ளிக்கொலை வந்து உற்று நோக்கியிருக்கிறாரு நிலவை மாதிரியே வெள்ளியும் பல கட்டமைப்புகளை கொண்டு இருக்கிறத கண்டு கல்லி வந்து ஆட்சி அதாவது அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறாரு வியப்பா வியந்து பார்த்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க அடுத்து பிறை இருந்த கிப்பஸ் வடிவத்திற்கு அதன் வடிவம் மாறியது அதாவது பிறை அப்படின்னா என்னென்னு பார்த்துருந்தோம் கிப்பஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்துருந்தோம் இல்லையா இதுக்கு முன்னாடி பிறை அப்படின்னு பார்த்துருந்தோம்னா பிறை அப்படின்னு பார்த்தோம்னா சந்திரன் அதாவது நிலவானது வந்துட்டு அரை வட்டத்திற்கும் குறைவாக ஒளிர்வதனை வந்து பிறை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறோம் இல்லையா புக்கில் கொடுத்துருக்காங்க அடுத்து கிப்பஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அரை வட்டத்திற்கும் மேலாக உள்ள ஒளிரும் தன்மை உடையது வந்து கிப்பஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பிறை வடிவத்திலிருந்து கிப்பஸ் வடிவத்திற்கு அதன் வடிவம் மாறியது மேலும் கிரகத்தின் அளவும் வேறுபட்டது தொலைநோக்கியை வச்சு உற்று நோக்கியின் மூலமாக வந்து என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா அதோட மாற்றத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க அடுத்து கிரகமானது கிப்பஸ் கட்டத்தில் இருந்தபோது அதன் அளவு சிறியதாக இருந்தது அது மெல்லிய பிறை போல் இருந்தது அதுக்கப்புறம் வந்துட்டு மெல்லிய பிறை போல் இருந்தபோது வந்துட்டு அதன் அளவு பல மடங்கு அதிகமாகிருக்கு அதாவது கிப்பஸ் கட்டத்தில் இருந்தபோது வந்துட்டு அதோட அளவு சிறியதாக இருந்துச்சுக்கு அடுத்து மெல்லிய பிறை மாதிரி மாறும் போது வந்துவிட்டு பல மடங்கு அதிகமாகியிருக்கு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க இப்போ அடுத்த பார்க்குறோம் களிலியோ இன்று இருந்திருந்தால் இஸ்ரோ நாசா ரஷ்ய விண்வெளி நிறுவனம் ஆகியவற்றின் சூரிய மண்டலம் மற்றும் அதற்கு அப்பாற்பட்ட ஆராய்ச்சிகளை கண்டு வியந்திருப்பார் களிலியோ வந்து இப்போல்லாம் இருந்திருந்தாங்க இன்றைய ஸ்டேஜில் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இதெல்லாமே கண்டு வியப்பிட்டிருப்பார் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க அடுத்து முப்பத்தி ஆறாவது கொஸ்டின் தற்போது வேறு நட்சத்திரங்களை சுற்றியும் கோள்கள் அதாவது வெளிக்கோள்கள் வந்து இருப்பதை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இதிலிருந்து சூரியனை சுற்றி மட்டுமில்லாமல் பிரபஞ்சம் முழுவதும் இந்த கிரக அமைப்புகள் இருப்பது ஆகியிருக்கு அதாவது சூரிய நட்சத்திரங்களை சுற்றியும் வந்து கோள்கள் இருக்குது அது மாதிரி அதாவது வெளிக்கோள்கள் இருப்பதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அதே மாதிரி சூரியனை சுற்றி மட்டுமில்லாமல் பிரபஞ்சம் முழுவதுமே இந்த கிரக அமைப்புகள் இருப்பது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அடுத்து முப்பத்தி ஏழாவது கொஸ்டின் சூரியன் பல கிரகங்களை கொண்ட ஒரு நட்சத்திரமாகும் இதுபோல இது கோடிக்க நூற்றுக்கணக்கான நட்சத்திரங்கள் இணைந்திருப்பது பின்மீன் திரள் என்று அழைக்கப்படுகிறது அதாவது சூரியன் வந்து பல கிரகங்களை கொண்ட ஒரு நட்சத்திரமாக காணப்படுது அதே மாதிரி கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இணைஞ்சிருக்கிறத வந்து விண்மீன் திரள் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க நோட் பண்ணிக்கோங்க வெரி வெரி இம்பார்ட்டன் ஒன் வேர்ட்ல கேட்க வாய்ப்பு இருக்கு கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இணைந்திருப்பது வந்து விண்மீன் திரள் என்று அழைக்கப்படுகிறது அடுத்து நமது விண்மீன் திரளோட பெயர் பார்த்தோம்னா பால்வெளி திரள் என பால்வெளி திரளாகும் அதாவது விண்மீன் திரளோட பெயரை வந்து பால்வெளி திரள் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க பால்வழித்திறல் போலவே பிரபஞ்சத்தில் வந்து கோடிக்கணக்கான விண்மீன் திரள்களும் உள்ளது அதாவது விண்மீன் திரள் அப்படிங்கிறத பால்வழி திறல்னு நினைக்கிறாங்க பால்வழி திறன் போலவே என்ன பிரபஞ்சத்தில் வந்து கோடிக்கணக்கான விண்மீன் திரள்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க அடுத்து முப்பத்தி ஒன்பதாம் கொஸ்டின் ஒரு புள்ளியில் பருப்பொருள் குவிந்து அங்கிருந்து விரிவடைய தொடங்கிய நிகழ்வு வந்து பெருவெடிப்பு என அழைக்கப்படுகிறது பெருவெடிப்பு பெருவெடிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு புள்ளியில் வந்து பருப்பொருள் குவிந்து அங்கிருந்து விரிவடைய தொடங்கிய நிகழ்வு தான் பெருவெடிப்புன்னு சொல்லி அழைக்கிறாங்க பிரபஞ்சம் உருவான கட்டத்தில் அது ஹைட்ரஜன் மற்றும் கீலியம் வாயுக்களால் வந்து அணக்கூட்டமாக இருந்திருக்கு அதாவது பிரபஞ்சம் இந்த உலகம் உருவான போது என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா அது ஃபுல்லாக ஹைட்ரஜன் மற்றும் கீலிய வாயுக்களால் வந்து நிறைஞ்சி ஒரு கூட்டம் மாதிரி இருந்திருக்கு பிற்போக்கில் வந்து என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா அது வந்து மாற்றம் அடைஞ்சிருக்கும் ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் வாயுக்களின் பெருங்கூட்டங்கள் படிப்படியாக இருண்ட அடர்த்தியான இடங்களுக்கு இழுக்கப்பட்டன அதாவது என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா முதல் வின் அதாவது ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் வாயுக்கள் வந்து பெருங்கூட்டங்களாக இருந்துச்சு இல்லையா அது படிப்படியாக வந்து இடு இருண்ட அடர்த்தியான இடங்கள் வந்து இழுத்துக்கிடுது அந்த வாயுக்களை வந்துட்டு அப்போ முதல் விண்மீன் திரள்கள் இன்று காணப்படும் நட்சத்திரங்கள் மற்றும் இதெல்லாம் இவ்வாறுதான் உருவாகியிருக்குது அதாவது இதன் மூலமாகத்தான் விண்மீன் திரள்கள் அப்படிங்கிறது வந்து உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க அடுத்து பிரபஞ்சமானது விண்மீன் திரள்களால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க பிரபஞ்சமானது நட்சத்திரங்கள் சாரி நட்சத்திரங்கள் கிரகங்கள் விண்கற்கள் மற்றும் எரிக்கற்கள் போன்ற பல விண்மீன் பொருட்கள் நம் பிரபஞ்சத்திற்கு வந்து கட்டுமான கூறுகளாக இருக்கிறது அதாவது பிரபஞ்சம் வந்து எல்லாம் சேர்ந்தது தான் பிரபஞ்சம் அப்படின்னா நட்சத்திரங்கள் கிரகங்கள் விண்கற்கள் எரிக்கற்கள் எல்லாம் சேர்ந்தது அப்படிங்கிறது தான் பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க இப்போ நம்ம இடத்துல வந்துட்டு வீடு இப்போ ஒரு ஊருன்னு இருக்குன்னா அதை சுற்றி அதில் வந்து நிறைய வீடுகள் இருக்கு இல்லையா மரம் செடி கொடிகள் எல்லாமே இருக்குது அப்போ அது எல்லாம் தான் ஊருன்னு சொல்கிறோம் இல்லையா அதே மாதிரி பிரபஞ்சமானது எல்லாம் சேர்ந்தது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க இப்போ வந்து முக்கியமான பயன்ஸ் வந்து பாதி பார்த்துருக்கோம் மீதி உள்ள டாபிக் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் அடுத்து வந்துட்டு வின்மீன் திரள்கள் அப்படிங்கிற டாபிக் பற்றிய குறிப்புகள் வந்து பார்க்க போகிறோம் மீதி உள்ளதை வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ படிச்சிருந்துச்சுன்னா லைக் போட்டுருங்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ